ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமையா போட்டிக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். கிராண்ட் லுக்கில் சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டூ லேயருக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லேயர் வந்து நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட் லைன், அதனால வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து சுகர் பீடை வந்து ரெண்டு ரெண்டு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லேயர் வந்து 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லேயர் வந்து சேம் அதே மாதிரி சுகர் பீடு வந்து ரெண்டு ரெண்டு பீடாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். த்ரீ லேயருக்கு நான் பார்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் பார்டரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் லேயராக கோல்டு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு நான் பார்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்க செக்கடை பேட்டர்னை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த செக்கடு பேட்டர்னை கோல்டு ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி டூ லேயருக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டேன், பக்கத்தில் இன்னொரு லேயருக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி செக்கடு பேட்டர்னை வந்து நம்ம சுகர் பீடு யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செக்கடு ஃபுல்லாக வந்து நான் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லாயிருக்கும். அந்த செக்கடோட சென்டர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து புட்டாஸ் மாதிரி போட போகிறோம். கீழ் பக்கமாக வந்து பாதி புட்டாஸ் தான் வரும். பாருங்கள், கீழ் பக்கமாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 mm பீடு, அதை சுற்றி வந்து ஹாஃப் ரவுண்டு தான் வரும். சுகர் பீடு வந்து ஒரு ஒரு பீடாக கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை சுகர் பீட் போட்டு எண்டு நாட் போட்டதுக்கப்புறம் மேல் பக்கமாக வந்து ஒரு 3 mm பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு, ஒரு 3 mm பீடு ஒரு சுகர் பீடு ரெண்டும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கீழ் பக்கமாக இதே மாதிரி தான் இன்னொரு புட்டாஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 5 mm பீடு, அது ஹாஃபில் வந்து ஒரு ஒரு பீடாக வந்து நான் சுகர் பீட் போட்டு ஸ்டிச்
நெக்ஸ்ட் மேல் பக்கமாக வந்து இதில் வந்து ஃபுல் புட்டாஸ் வரும். அதே மாதிரி 5mm பீடு போட்டுட்டு சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் வந்து சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு சுகர் பீடாக எடுத்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நான் ரவுண்டாக வந்து சுகர் பீட் போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த சுகர் பீடு போட்ட ஹாஃப்லேருந்து வந்து நம்ம ஒரு 3mm பீடு 6 பீடு எடுத்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எண்ட் நாட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு, மூணுத்தையும் சேர்த்து ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேல் பக்கமாக ஒரு 3mm பீடு அப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக வந்து புட்டாஸ் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லீவ்ஸும் இதே மாதிரி தான் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.